புதுச்சேரியில் நிர்மலா போட்டியா, விட்டு கொடுக்கிறாரா ரங்கசாமி? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தேர்தல் அரசியலில் களம் இறக்க டெல்லி பாஜக தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. அதற்கு முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. பாஜகவில் மோடிக்கு பிறகு யார் என்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியவில்லை என்றாலும் RSS பாணியில் மாநிலத்திற்கு மாநிலம் பல்வேறு தலைவர்களை உருவாக்குவது என்பது அவர்களின் தொடர் முயற்சிகளாக இருந்து வருகின்றன. அந்த வகையில் பார்த்தால் மத்தியில் எதிர்க்கட்சிகளை தன் வாதத்தால் பந்தாடும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மோடி மற்றும் RSS தலைமையின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றவராக இருக்கிறார். அவர் ஒரு தென்னிந்தியர் என்பதாலும் தமிழர் என்பதாலும் அவரை தேர்தல் அரசியல் கணக்குகளுக்கு பயன்படுத்தலாமா என்ற யோசனை 2019 தேர்தல் நேரத்திலேயே டெல்லி பாஜக தலைமைக்கு இருந்தது. காரணம், அப்போது மாநில தலைவராக எல் முருகன் இருந்தார். அண்ணாமலை வெறும் துணைத் தலைவராக மட்டுமே இருந்தார். திருச்சியில் நிர்மலா சீதாராமனை களத்தில் இறக்கலாமா என்ற முடிவில் டெல்லி பாஜக இருந்தது. இருப்பினும் தற்போது வேண்டாம், களம் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை, இந்த அஸ்திரத்தை இப்போதே பயன்படுத்தி வீணாக்க வேண்டாம் என டெல்லி பாஜக தெளிவான முடிவை எடுத்திருந்தது. கர்நாடகத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக நிர்மலா சீதாராமன் தேர்வு செய்யப்பட்டார். காங்கிரஸ் தரப்பிலிருந்து அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தேர்வு செய்யப்பட்டார். முன்னதாக 2014 நிர்மலா சீதாராமன் முதன்முறையாக மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றபோது அவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து தான் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 2010 முதல் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு இன்னும் 15 அரசியல் வாழ்க்கை என்பது இருக்கிறது. அந்த நேரத்தில் தென்னிந்தியாவில் இருந்து ஒரு வலிமையான தலைவர் பாஜகவுக்கு இல்லை என்பது எப்போதுமே ஒரு சங்கடம் இருந்து வருகிறது. அதுவும் எடியூரப்பாவின் அரசியல் ஓய்வுக்கு பிறகு இந்த தேடல் இன்னும் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவான சூழ்நிலை வந்துவிட்டது என அக்கட்சியின் மேலிடம் உண்மையிலேயே நம்புகிறது. எனவே தமிழராக இருக்கும் நிர்மலாவை களம் இறக்க இதுதான் சரியான நேரம் என்றும் பாஜக தலைமை நம்புகிறது. இதன் காரணமாகவே தான் சமீப காலமாக தமிழகத்தை நோக்கி அதிகப்படியான பயணங்களை நிர்மலா சீதாராமன் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தென் தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடியே நேரடியாக தலையிட்டு நிர்மலா சீதாராமனை களத்திற்கு அனுப்பி ரிப்போர்ட்டும் வாங்கியுள்ளார். ஜனவரி 22 அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோவில் நிகழ்வின் போதும் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பப்பட்டார் நிர்மலா சீதாராமன். அதுவும் தமிழக அரசு அயோத்தி ராமர் கோவில் நேரலை செய்ய அனுமதி மறுக்கிறது என தனது டுவிட்டர் வலைதளத்தில் பதிவிட்டு தமிழக திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுத்த நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து இந்து சமய அறநிலையத்துறையையும் கடுமையாக சாடியது மாநிலத்தில் ஆளும் தரப்பினரை மேலும் கோபப்படுத்தியது. முக்கியமான பத்திரிகைகளில் நிர்மலா சீதாராமனை கடுமையாக பேசி பேட்டியும் கொடுத்தார்கள் திமுக புள்ளிகள். இந்த நேரத்தில்தான் மதுரை திருச்சி என நிர்மலா சீதாராமன் எங்கு களம் இறங்கினால் நன்றாக இருக்கும் என தமிழக பாஜகவின் முக்கிய புள்ளிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இருப்பினும் நிர்மலா சீதாராமனுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும் பகுதியில் களம் இறக்க வேண்டும் என்பது டெல்லி திட்டமாக இருக்கிறது. தற்போது அந்த பட்டியலில் நிர்மலா போட்டியிட உகந்த பகுதியாக புதுச்சேரியும் பரிசீலனையில் இருக்கிறது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்த மாநிலத்தில் சர்வ வல்லமை பொருந்திய பதவியாக இருப்பது துணைநிலை ஆளுநர் பதவிதான். அதிலும் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் தான் இருக்கிறார். தமிழர் என்பதால் புதுச்சேரியில் மக்களிடம் பேசுவதில்லை, அவருக்கும் எந்த சிக்கலும் இருக்காது. தேசிய கட்சிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநிலம் கடந்த தேர்தல் வரை வாக்களித்து வந்திருக்கிறது. அந்த வகையில் நிர்மலா சீதாராமன் களம் இறங்க புதுச்சேரி சரியான தேர்வாக இருக்கும் என நம்பப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் வலிமையான வேட்பாளர்கள் களம் இறங்கினால், குறிப்பாக காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர்கள் வைத்தியலிங்கம், நாராயணசாமி உள்ளிட்டோர் களம் கண்டால் பாஜக வேட்பாளருக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள் என நிச்சயம். இருப்பினும் NR காங்கிரஸ் கட்சியின் வாக்குகள் மற்றும் பாஜகவின் வாக்குகள் கை கொடுக்கலாம். நிர்மலா சீதாராமனை தேர்தல் அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது டெல்லி பாஜக தலைமையின் யோசனையாக இருந்தாலும் கடைசி முடிவை எடுக்கும் இடத்தில் இருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடிதான். தோற்றாலும் பரவாயில்லை, அருண்ஜேட்லியைப் போல அமிர்தசரஸ் தொகுதியில் தோற்ற பின்பும் தன் அமைச்சரவையில் வைத்துக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.